வணக்கம் ஐயா. சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள்னு பார்க்கும் பொழுது அதை இருக்குதுன்னு சொல்லிட்டு வாதானாலும் நம்மள்கிட்ட நிறைய பாயிண்ட்ஸ் உண்டு. இல்லை இப்போ போய் இதை இதை நம்ப வேணான்னு சொல்கிறதுக்கு உண்டான காரண காரியங்களும் இந்த காலத்தில் போய் இதில் நம்பலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது. ஆனால் நீங்கள் எதையுமே வந்து ஆராய்ச்சி செய்யாமல் ஏற்றுக்கிறதும் இல்லை, அடுத்தவங்களுக்கு சொல்கிறதும் கிடையாது. எதையுமே உங்களால் தான் மாற்றி இது எதுக்காக செஞ்சாங்க, இதனுடைய தாற்பரியம் என்னன்றத விஷயத்தை தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து மக்களுக்கு ஒன்று ஒன்றத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள வந்து இறை அம்சத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சங்கு, சோழி, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இறைத்தன்மை உள்ளது, இதை பூஜை ரூமில் வைக்கலாம், இது எந்தெந்த காரியத்துக்கு பயன்படுத்தலாம். நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா பல்லாங்குழி ஆடுறதே கூட சில நேர காலங்கள்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது பரமபதம் விளையாடுறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு தெய்வ நம்பிக்கை சார்ந்த ஒரு விளையாட்டு தான், விளையாட்டு தான், அதுலேயும் ஒரு இறை நம்பிக்கை உண்டு. இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் இரவில் ஆடுறது நல்லது, அதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்களே, இதுக்கு பின்னாடி ஆன்மீகம் இருக்குதா, அறிவியல் அது ஒத்துக்குதா, மக்களுக்கு அது எவ்வளவு தூரம் பயன்படுது அப்படிங்கிறது தான் என்னுடைய நிகழ்வாகும். எதுவாக இருந்தாலும் என்ன மக்களோட வாழ்க்கைக்கு எது பயன்படுது. இப்போ 1 லட்சம் ரூபா நம்ம ஒரு யாகம் பண்றோம், அது எவ்வளவு தூரம் திருப்தி இருக்குன்னு தெரியாது. ஆனா பரமபதம் எடுத்து விளையாடும் போது வச்சுக்கலாம், 24 மணி நேரம் விளையாண்டா கூட இந்த பாமோ ஏனையும் உங்க கண்ணுக்கு முன்னாடி ஏறி இறங்கி இறங்கி அடுத்து நடத்து இந்த 1, 2, 3, 4, 5, 6, 8, 12 அப்படின்னு மனசுக்குள்ளாது ஒரு 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 பெரிய ஒரு மாயையை ஒரு போதையை உருவாக்கிட்டே இருக்கும். ஒரு 2 மணி நேரம் நீ படமாக வைக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய, ஆனா நீ 2 மணி நேரம் அந்த விளையாட்டு விளையாடுங்க பரமபதம் அழகா விளையாடுவீங்க. உங்களை அறியாம 2 மணி நேரம் போயிடுச்சு, அதுக்குள்ளேயாவா அப்படியா என்னது அது, அதுக்குள்ளே சாப்பிட கூப்பிடுறா. அந்த காலத்துல விளையாடும் போது பாத்தீங்கன்னா அந்த நேரமே போட தெரியாது இல்ல, ஜெயிச்ச ஆர்வத்துல எடுத்து கூப்பிடுவாங்க, தோத்தா அடுத்ததுல ஜெயிச்சுன்னு கூப்பிடுவோம். இல்ல இது எப்படி கட்டைய மேல கீழே இருக்குவான் பாம்பு வந்துருமா, வந்துட்டு வந்துட்டு அடுத்து வந்துட்டு கண்டிப்பா ரெண்டு வந்துட்டு கரெக்டா பாம்பு வாயில போய் மாட்டுறான்டா. வாழ்க்கையோட பயன்பாடு பரமபதங்கிறது ஜோதிடத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம். கீழே இருக்கிற மேல கொண்டு போறது, மேல இருக்க கீழே கொண்டு போறதும் ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. அதுவும் நான் என்ன பண்ண, ஒரு குறிப்பிட்ட ராசிகள் வந்து இதை வந்து நீங்க எவ்வளவு நீங்க பரமபதம் எல்லாரும் விளையாடலாம், ஆனா அந்த பரமபதம் விளையாட்டு சில பேர் யோகத்தை கொடுத்துருக்கேன். இப்போ உதாரணம் மேஷராசி, மேஷலக்கணம் 7 லக்னம் இருக்குல்ல, 7 லக்னம் அச்சயலக்கணம், அச்சயலக்கணம் மேஷலக்கணமா இருக்குன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு பரமபதம் விளையாடுங்க, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும், ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் கிடைக்கல பரமபதத்தை வாங்கி முடியும் அப்படின்னு பரமத்தை வாங்கி வைங்க, சாமி ரூம்ல வாங்கி வைங்க, கண்டிப்பா கிடைக்கும். 100% சொல்றேன், இந்த பரிகாரம் இவ்வளவு எவ்வளவு செலவாயிடும் போது செஞ்சுட்டு போறோம். ஆனா உங்களுக்கு மேசராசி போதும், நீங்க மேசலக்கணம் போதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அச்சயலக்கணங்கிறது உங்க பக்கத்துல இருக்கிற ஜோசியர்ல போய் கேட்டு இது மாதிரி அச்சயலக்கணம் என்னுடைய லக்கணம் இல்ல சாப்ட்வேர்ல போட்டு பார்க்கணும், உங்க டேட்டா பர்த் டைம் பர்த் போட்டு பார்த்தாதான் உங்க லக்கணம் மேசலக்கணமா இருக்கணும். உங்க லக்கணம் பிறப்பு லக்கணம் மேஷமா இருந்து நீ கடகலக்கணமா இருந்துச்சுன்னா கடகலக்கணக்காரர்கள் பரமபதம் விளையாண்டாலே சண்டை வந்துடும். ஏதாவது பாத்தீங்கன்னா சும்மா விளையாடி சண்டை போய் தேவையில்லா சண்டை எடுத்துட்டு போகும். ஒருத்தருக்கு ஏனே ஒருத்தருக்கு பாம்புன்னு சொல்றீங்களா, அதுதான் அது பாத்தீங்கன்னா அது குறிப்பிட்ட ராசிகளுக்கு பெரிய உபயோகத்தை கொடுத்துரும். அது பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷமோ சிம்மமோ தனுசு அந்த 3 ராசிக்கு இந்த பரமபதம் விளையாட்டு யோகத்தை கொடுத்துரும். அதுவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு போறீங்க அது எதிர்பார்த்தமே பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு தேவையே இல்லாத நிகழ்வு சண்டை வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனை, அந்த இருக்கிற 4 பேர் 4 பேர் சண்டை வந்துடும். அதே மாதிரி மீனராசிக்கு போறீங்க, மீனராசி 7 லக்னம் மீனலக்னம் மீனராசியா இருந்துச்சுன்னா, அச்சய லக்னம் பாத்தீங்கன்னா மீனலக்னமா இருந்துச்சுன்னா தேவையில்லை விரயமாயிடும், தண்டை செலவாகும், தேவையில்லை செலவாகும். சும்மா அந்த பரமபதத்தை பார்த்தாலே கீழே வந்துடும், வழங்கிட்டு கீழே வந்து கலகி அடிபடும். அப்ப இந்த மாதிரி ராசிக்காரர்கள் இந்த விளையாட்டை தவிர்க்கணும். அதே மாதிரி இப்போ உதாரணம் இல்ல சார் எனக்கு வந்து இப்ப ரிஷப ராசி சார், கண்டிப்பா ரிஷப ராசியா இருந்துச்சுன்னா மண்டை முழுக்க பிரஷர் ஆகும், விளையாட்ட விளையாட சம்மந்தமே இல்லாம மேனேஜர் என்ன பண்ணுவார், கூட்டு பணம் கூட திட்டுவாரு, ஐயா அது உன் கணக்கு இல்லப்பா நான் வேற ஒருத்தர் திட்ட வேண்டிய உடனே திட்டிவிட்டாங்க. கடவுள் இஷ்ட தெய்வம் யோகமாயிடும். அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னி லக்னம் போல
கண்ணிலக்கன் கண்ணிராஜ்ல அந்த பரம தொடவே விடாது. தொட்டா ஐயா இருக்கிற அத்தனை பிரச்சனை வந்துடும். தேவையில்லா பிரச்சனை வந்துடும். ஒண்ணு இல்ல, பரம விளையாண்டு போங்க, ரோட்ல போங்க, டிராபிக் போலீஸ் உங்க வேண்டிய அன்னைக்கு நிக்க கூட வேற ஒரு போலீஸ் பாரு மறைஞ்சு போவாரு. நல்லா இருக்கும் எல்லா டாக்குமெண்ட் இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து நீங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து போய் மாட்டீங்க, பிடிச்சி நிப்பாட்டி விடுவாரு. அன்னைக்கு நீங்க ஹெல்மெட் போட மாட்டீங்க, பிடிச்சிருவாரு. இவர் இந்த துளாராசிரியருக்கு போறோம், சூப்பரா இருக்கும், அவ்வளவு சந்தோஷமா நைட்டு போயிடும். அடுத்து இந்த விருச்சிக லக்னத்து பயன்படுத்த தனுசு லக்னம் சூப்பரா இருக்கும். மகர லக்னத்துக்கு அது ஒரு ஒரு பதட்டத்தின் பயத்தையும் ஒரு மாதிரி விளையாடலாம். கும்ப லக்னம் நல்லா இருக்கும், மீன லக்னம் வேண்டே வேண்டாம், தேவையில்லை. இப்படிதான் ஒரு பொருளையும் அல்லது ஒரு விளையாட்டை, அந்த விளையாட்டு கூட நிறைய விஷயம் பேச முடியும். ஒரு நிகழ்வு ரெண்டு நிகழ்வுகள் இருந்தால் இப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்து சார் இந்த ராகுதசை நடத்துறவங்க பயன்படுத்தலாமா, இல்ல சுக்கரசை இந்த ராகு சுக்கரனோட சேர்க்கைன்னா இந்த பரம்பரை விளையாட்டு ஏற்றுறது இறக்கிறது பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் சரி ராகு சுக்கரன் தான் ஒன்றா ஒரே வழி ஜாக் பண்டே உங்களோட ஒரே வழி கீது ஒண்ணு ஜீரோ இல்லைன்னா ஹீரோ அவ்வளவுதான். இதுல ஒரு மாற்றது கிடையாது. பரம்பரை விளையாட்டு வாழ்க்கை விளையாட்டு, நீ சரியா முடிவு எடுத்தீங்கன்னா ஹீரோ, சரியா முடிவு எடுக்கணும் ஹீரோ, இதான் வாழ்க்கை. எடுக்க வேண்டிய நேரத்துல சொல்லிடுவீங்க. அது வந்து வச்சிருக்கணும் இதுங்கிறத பாத்துட்டு முடிவு பண்ண முடியும். உடனே அப்படி நடந்ததா பாருங்க, நான் முயற்சி என்னுடைய இருக்கு, முடிவு இறைவனோடது தான் அடிக்கடி சொல்றேன். தப்பான நேரத்துல எடுக்கிற சரியான முடிவும் தப்பா போயிடுன்னு சொல்லுவாங்க. நீங்க தவறான நேரத்துல சரியான நேரத்துல தவறான முடிவு எடுத்தா கூட அதுவே உங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும், பெரிய பாதிப்பு இல்லாம இது எப்படின்னா இது ரெண்டாவது சொல்றத ஒரு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நான் எப்படி சொல்லுவேன். ஒரு டீ கடை என்ன பண்ணுவாரு, டீ கடை வைக்கிறது ஒரு இடம் வாங்குவாரு, ஒரு இடம் வாடகைக்கு போவாரு. அந்த அங்க போக வேண்டிய அவசியமே இல்லை, டீ கடைக்காக அந்த இடம் வாடகைக்கு பிடிச்சு போவாரு. அது பக்கத்துல ஒரு 10 கோடி இடம் இருக்கும், ஒரு 50 கோடி இடம் இருக்கும். அந்த இடம் அங்க போன உடனே அவரு பக்கத்துல சொல்ல அந்த இடத்தை எடுத்து பாக்குறாரு, இடத்த எடுத்துக்காரு. அந்த டீ கடை நஷ்டமா போடும், போட்டு 4 லட்சம் வேணா போடும், ஆனா பக்கத்துல இடம் வாங்குறது அது அவருக்கு லாபத்தை கொடுத்துரும். ஒரு கெட்ட நேரத்திலயும் ஒரு நல்ல சரியான நேரத்துல தப்பான முடிவு சாதகமா சாதகமா வந்துடும். இதுதான் வாழ்க்கை. இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் நீங்க வாழ்க்கையில பாத்து பாக்குறேன். அதான் சொல்றேன், என் நண்பர் ஒருத்தர் இடம் வாங்கினாரு, இந்த இடத்த யாரும் இவன் போய் வாங்குறானு எல்லாம் சொன்னாங்க. பக்கத்தான் பைபாஸ் ரோடு வந்துட்டு அதெல்லாம் அவங்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களாம் தெரியவங்களாம் தெரியாது. ஆனா வாங்கின விஷயம் உண்மை, ரோடு வந்து உண்மை. ஆனா அவருக்கு வந்து அப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சு, சம்மந்தமே இல்லாத இடம் அது. அது விற்க வேண்டியது, இது வாங்க வேண்டியது, அது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. இதுதான் நேரம். சில தவறான நேரங்கள்ல வந்து சில சரியான முடிவு வாழ்க்கை வந்து யோகத்தை சென்னையில படுத்திருக்க வந்து திடுக்குன்னு வந்துருச்சா யோகன்ற மாதிரி நேரம் வந்துருச்சுன்னா அவனை கலப்பி கொண்டு இதை வச்சு செஞ்சு அது இந்த மேசராதிகாரங்களும் வரும்போது அவ்வளவு யோகத்தை கொடுத்துரும், பயன்படுத்தி பாருங்க. அவ்வளவு சந்தோஷம். இது காசு பண்ணமா எவ்வளவு தரப்போகுது, தானம் வாங்கி கொடுங்க. உதாரணத்துக்கு அந்த கடகா கணக்காரங்க, கடகம் கண்ணி ரிஷபம் அந்த மீன இருக்காங்க இவங்க எல்லாம் தானமா இருக்கும். அந்தாப்பா உனக்கு ரெண்டு பழம் போன அட்டை வாங்கி தர்ற விளையாண்டு இருப்பா, அவனுக்கு ஆகாத ராசிக்காரனா இருக்கும். அதை பாத்துட்டு கொடுக்கணும், அதை பாத்துட்டு கண்டிப்பா தானமா தானே கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நல்லதான் இருக்கும். அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த பரம்பராட்டம் போனதுதான் தலையெழுத்து. அதை நீங்க வாங்கி கொடுக்க சொல்றது தானங்கள் அப்படிதான பண்றோம். இன்னாருக்கு இந்த நேரத்துல ஒழுங்கி கொடுத்தாங்க, யோகத்தை கொடுத்தே தீரும். நிறைய வாய்ப்பு இருக்கு, ஒண்ணு ரெண்டு கிடையாது. அதுக்கு உதாரணங்கள் நிறைய சொல்லணும். எல்லாமே நீங்க சொல்றது எல்லாமே எழுந்த பத்துல ஆரம்பிச்சு பரமபதம் வரைக்கும் அன்றாடம் உள்ள எளிமையான பொருட்கள் தான். இதை செஞ்சு பார்க்கணுங்கிற எண்ணமும் நேரம் கைகூடணும். சொல்லிட்டாருன்றதை கேட்டு மட்டும் இருக்கிறார்கள் எப்படி? இது பிறப்பிலக்கணத்தை தாண்டி ஏழு பிலக்கணம் என்னன்ற தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உனக்கு வேணும். நீ தெரிஞ்சுக்கிட்டா இந்த சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுட்டே மாத்திட்டு போயிடலாம். கேட்டாங்க பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வும் பெருசுதான் இருக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்காரு, சின்ன விஷயத்துல தீர்வு வந்துட்டு போகல நடக்கும். ரொம்ப சிறப்புங்க. நான் எதற்கும் ஒரு பரம பதத்துல கொண்டு போன விஷயத்த அது பரமனே உள்ளான விஷயமா இருந்தாலும் மாற்றி அமைச்சிருன்றத நல்ல விளக்கம் சொல்லியிருக்கீங்க. மேலும் இது கொண்டு விளக்கம் சந்திப்பாங்க. நன்றி. நன்றி.